பரத்துற ஸ்டார்டிங் சீனே நமக்கு பெருமாளா காட்டுறாங்க பெருமாள் கிட்ட பேசுறதுக்காக நாரதர் வந்திருக்காரு என்ன விஷயம் நாரதா அப்படின்ற பெருமாள் கேட்கறது கீழே ஹஸ்பண்டும் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒத்துமையா இருக்கிறதுக்கு என்னதான் வழி எல்லாம் தெரிஞ்சு நீங்க தான் அதை புரிய வைக்கணும் அப்படின்ற வரை கேட்கறாரு இப்ப பெருமாள் இருக்கார்ல சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்குறாரு இப்ப பூலோகத்துல நடக்கிற ஒரு விஷயத்த வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்றாரு இதுதான் நம்ம படத்தோட டைட்டில்ன்ற மாதிரி போடுறாங்க இப்போ ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் நமக்கு காட்டுறாங்க இங்கதான் ஹீரோ கதவ திறந்துட்டு நுழையுறது நம்ம ஹீரோவோட பேரு வாசு அப்படின்றது ஹீரோ செம்ம மாசா நுழையிறாரு யாரையும் அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்ற வரை நமக்கு காட்டுறாங்க ஆனா அவ்வளவு பில்டப் எல்லாம் கிடையாது ஹீரோ இந்த இடத்துல வேலை பாக்குறாரு இங்க பாஸ் இருக்காரு பாத்தீங்களா ஈரோவை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாரு அதை கவனிச்சுக்கோ இதை கவனிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஈரோக்கு பெருசா இந்த வேலையில எல்லாம் விருப்பம் கிடையாது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்ப்போம் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரனை காட்டுறாங்க ஈரன் பேரு வித்யா அப்படின்றது இவங்க படிப்புல எல்லாம் செம்ம டாப்பா இருப்பாங்க இப்போ ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக தான் வந்திருக்காங்க இங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்லிட்டு இருக்காங்க கேள்வி கேட்கிற பயங்கரமா பாராட்டுறது இவங்களுக்கு இந்த இடத்துல வேலை போட்டு தந்துடுறது ஈரோக்கு கல்யாண வயசு வந்துருச்சு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க ஆனா எந்த பொண்ணோட போட்டோ காமிச்சாலும் சரி வேணா வேணான்ற மாதிரி ஒரு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காது இப்படியே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பொண்ணை பார்த்தோன்னே பிடிக்கணும் அப்பதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றாரு அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரனையும் அம்மாவையும் காட்டுறாங்க நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற சீக்கிரமா சமையல கத்துக்கோ அப்பதான் மாப்பிள்ள எல்லாம் கிடைப்பான் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க ஏன் சமையல கத்துக்கணும் மாப்பிள்ள எல்லாம் சமைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி உங்க கேக்குறாங்க இந்த பேச்சு கொண்டா குறைச்சல் இல்லை அப்படின்ற மாதிரி அம்மா தீட்டிட்டு இருக்காங்க அப்பதான் பக்கத்து வீட்டு லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க கொஞ்சம் சக்கரை கிடைக்குமான்னு கேக்குறாங்க இருங்க எத்திட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட அம்மா எந்திரிச்சு போயிடுறாங்க அப்ப அந்த ஆண்டி இருக்காங்கல்ல ஈரனுக்கு பக்கத்துல வந்து ஈரன் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க கல்யாண வயசு வந்துருச்சு இன்னும் கல்யாணம் பண்ணாம இருந்தா என்னம்மா அர்த்தம் அப்படின்ற பாரு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க நீங்க சர்க்கரையை தானே வாங்க வந்தீங்க அதை மட்டும் வாங்கிட்டு போங்கன்ற மாதிரி ஈரன் கோவமா சொல்றாங்க மேற்கொண்டு அந்த ஆண்டி எதுவுமே பேசாம கிளம்பிடுறாங்க பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்றதுக்காக ஈரன் அம்மா கோயிலுக்கு கூட்டு வந்திருக்காங்க ஈரோட அம்மாவும் இதே கோயிலுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க இங்க ஒரு நபர் பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்க நபரும் ஆசை நிறைவேறணும்னா நந்தி காதல சொல்லுங்க இவங்க எந்திரிச்சு போக தான் பாக்குறாங்க ஆனா அவர் சொன்னது ஸ்ட்ரைக் ஆகுது மாப்பிள்ள எப்படி இருக்கணும் பொண்ணு எப்படி இருக்கணும் ரெண்டு பேருக்கும் ஆசை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் நந்தி காதல சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்காம இங்க இருந்து கிளம்பி போறாங்க இவங்க ரெண்டு பேருமே பாத்துக்காம கிளம்பி போறாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கு பாத்தீங்களா அந்த ஆசை என்ன அப்படின்றத இவங்களுக்குள்ள சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே நினைச்சு பாத்துட்டு இருக்கறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு ஈரன் வீட்ல அடிக்கடி கல்யாணமணிக்கோ கல்யாணமணிக்கோன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க இதை கேக்குறோ சந்தோஷப்படுறாங்க ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள வேணும்ன்றத நான் தான் சூஸ் பண்ணும் நான் நிறைய கேள்வி எழுதி வச்சிருக்கேன் அந்த கேள்விக்கான ஆன்சரை எழுதி தரணும் அப்படி எழுதி தந்து அதுல நிறைய மார்க் எடுக்கிறவங்கள தான் நான் கல்யாணம் சொல்றாங்க இப்படிலாம் ரூல்ஸ் போட்டால் எப்படி மாப்பிள்ள கிடைப்பான் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கேட்குறாங்க அதெல்லாம் தெரியாது இதுதான் என்னோட கண்டிஷன் அப்படின்ற மாதிரி உங்க சொல்லிடுறாங்க இப்போ ஹீரோவும் வீட்டுக்கு வராது ஹீரோக்கு பொண்ணு காட்டுறதுக்காக அடிக்கடி புரோக்கர் வருவாரு அப்படி வந்த புரோக்கர் இருக்காரு பார்த்தீங்களா ஒரு பொண்ணு மட்டும் வித்தியாசமா சில கேள்விக்குலாம் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கா இதுதான் அந்த பேப்பர் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு இன்ட்ரெஸ்டிங்காக படுது ஹீரோக்கு அதனால பேப்பரை வாங்கி பார்க்கறது அப்படி பார்க்கும் அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொன்னா என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஆறு ஏழு பேர் அந்த பேப்பரை ஃபில் பண்ணி தந்திருக்காங்க நீங்க ஆன்சரை சொல்லுங்க எவ்வளவு மார்க் தரணும்னு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்லிட்டாங்க சரின்ற மாதிரி பேரண்ட்ஸ் வாசி காமிச்சிட்டு இருக்காங்க அந்த ஹீரோ எழுதின பேப்பரும் ஒன்னு இருக்குல்ல ஹீரோட ஆன்சர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது என் போட்டோ பாத்திருப்பீங்கள எனக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க அது ஹீரோ என்ன பதில் கொடுத்திருப்பாருன்னா நீங்க என்ன படமா ரேட்டிங் கொடுக்க என்னால அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரிதான் எழுதியிருப்பாரு இதெல்லாம் படிக்கும் போது இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா படுது சரி எல்லாத்தையும் கழிச்சு மார்க்க போட்டு பாருங்க அப்படி மார்க் போட்டு பார்த்ததுல ஹீரோ தான் அதிக மார்க் வாங்குறது இதை பத்தி பேரண்ட்ஸ் சொல்றாங்க இதனால இவங்களுக்குமே லைட்டா ஹீரோவை பிடிச்சிருக்கு இது வரைக்கும் போட்டோ பாத்துக்க மாட்டாங்க இப்பதான் வாங்கி போட்டோவை பாக்குறாங்க சரி வர சொல்லுங்க சொல்லிடுறாங்க இப்ப ஹீரோ வீட்டை சேர்ந்தவங்க இவங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க ஈரோக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க கிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு அதெல்லாம் வேணான்ற மாதிரி பேரண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஈரேன் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறதுனால ரெண்டு பேருமே தனியா பேசுறதுக்காக வந்துடுறாங்க ரெண்டு பேருமே மனசை விட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க கேள்விக்கு பதில் சொன்னதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி ஈரேன் சொல்லிட்டாங்க பேசுறாங்க பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இருட்டுற வரைக்கும் ரெண்டு பேருமே பேசுறாங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க கடைசியில ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நிச்சயதார்த்தம் பண்ணிடுறாங்க இப்ப ரெண்டு பேருமே போன்ல அடிக்கடி பேசுறாங்க வெளியே வச்சு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்குறாங்க ரெண்டு பேருமே காஃபி ஷாப்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்து இவங்களை இறக்கி விடுறாரு கிஸ் பண்ற மாதிரி வராது ஆனா நடுவுல கண்ணாடி இருக்கிறதுனால கிஸ் பண்ண முடியல இப்ப கண்ணாடிய மேல ஏத்திடுறாரு திரும்பி கிஸ் பண்றதுக்காக வராது கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஈரேனு சொல்றாங்க சரின்ற மாதிரி இப்போ ஏத்துக்கிறாரு இப்ப இருந்து கிளம்பி போயிடுறாங்க இவரும் லைட்டா பண்ணிட்டு இருக்காரு அப்ப ஓடி வந்த ஈரேன் சடனா இவரோட கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு போறாங்க இவரும் வெக்கப்பட்டுகிட்டே இந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாரு இப்ப ரெண்டு பேரோட கல்யாண நாள் வந்துருது இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருது இது எல்லாத்தையும் பெருமாள் சொல்லிட்டு இருக்க மாதிரி கல்யாணம் முஞ்சோம் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் பாத்தீங்களா அதுக்கு நாள் குறிக்கிறதுக்காக ஒரு நபர் வந்திருக்காரு ரெண்டு நாள் தள்ளி நந்தா தான் கரெக்டா இருக்கும் சொல்றாரு அது வரைக்கும் ரெண்டு பேரும் பேசிக்க கூட கூடாதுன்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் ஓவர் நான் ஏத்துக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டாரு ஆனா பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்றதுனால சரின்னு ஏத்துக்கிறாரு இவரை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க ஃப்ரெண்டு எல்லாம் இருப்பாங்க அதுல ஒரு பொண்ணுக்கு கால் பண்றாரு இன்னொரு ரெண்டு நாள் எனக்கு சாந்தி முகூர்த்தம் எதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுன்னு கேக்குறாரு ஏண்டா இதுக்கெல்லாம் டிப்ஸ் கேட்பியா அப்படின்ற மாதிரி அவங்களும் திட்டுறாங்க சரி ஈரனுக்கு கால் பண்ணி பேசுவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வலியுற மாதிரி பேசிட்டு இருக்காரு பார்த்தா போன ஈரன் கிட்ட இல்ல ஈரனோட அப்பா கிட்டதான் இருக்கு என்னமாபிள எதுக்காக கால் பண்ணிருக்கீங்க நாங்கதான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல

கொண்டு வந்திருக்கேன்னு கேட்கிறாரு வெயில் காலம்ல அதனால தான் அப்படின்ற பத்தி சொல்லிட்டாங்க அவங்க வந்தோனே இவர் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனா அதுக்குள்ள இவங்க தடுத்துடுறாங்க கையில ஒரு பேப்பரை தராங்க எனக்கு சில கண்டிஷன்லாம் இருக்கு இத படிச்சு சைன் போடுங்க அப்படின்ற பத்தி சொல்லிட்டாங்க இவங்களுக்கு சமைக்கலாம் தெரியாது இல்ல அதை பத்தி எழுதியிருக்காங்க நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற பார்த்து தான் எழுதியிருக்காங்க இவர் இப்ப படிக்கிற ஆர்வத்துல எல்லாம் இல்ல வேகமா அதுல சைனை போட்டுறாரு வேகமா இவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்காக வராது கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேருமே பேசினா என்னன்னு கேக்குறாங்க ஒரு கேம் மாதிரி விளையாடலாம்னு சொல்லிட்டாங்க என்ன கேம் கேக்குறாரு ட்ரூத் ஆர் டேர்னு சொல்றாங்க முதல்ல இவரும் ட்ரூத் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்கள லவ் பண்ணிருக்கறதா பேசும்போது சொல்லிருப்பாரு அத யார்கிட்டயே ஃபிசிக்கலா மூவ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க என்ன இப்படி கேட்டுட்ட என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிலாம் கடையது அப்படிங்கற மாதிரி இவரும் சொல்லிட்டு சரி ட்ரூத்தா ஆர் இவங்கள பார்த்து கேக்குறாரு இவங்களும் ட்ரூத் னு சொல்றாங்க நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கேன்னு கேக்குறாரு இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணது இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க என்ன ஒரு பையன் லவ் பண்ணா நான் நாசுக்கா பேசி ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அந்த பையன் கூட இப்பயும் ஃப்ரெண்டா தான் இருக்கியான்னு கேக்கறது ஆமான்னு சொல்லிட்டாங்க அந்த பையன் நம்ம கல்யாணத்துக்கு வந்தானான்னு கேட்கறது வரல அவனுக்கு வேற சில வேலை வந்துருச்சு அப்படின்ற பத்தி சொல்லிட்டாங்க அந்த பையனை பத்தியே நிறைய நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்காரு அதாவது லைட்டா சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறது எதுக்காக இவனை பத்தி முன்னாடியே என்கிட்ட சொல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது அவங்க கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் படுக்கணும்னு படுக்க போயிடுறாங்க இவரு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு இப்ப மறுநாள் காலையில ரெண்டு பேருமே நார்மலா பேசிட்டு இருக்காங்க நைட் நடந்ததுக்காக இவரை சாரிலாம் கேட்கறது பரவாயில்ல இருக்கட்டும் நான் தப்பாலாம் நினைச்சுக்கல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க இப்பதான் கல்யாணம் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே லீவ் எல்லாம் போட்டிருப்பாங்க இவரும் டிவி பாக்குறதுக்காக உக்காந்துறது சீக்கிரமா காபி போட்டு எத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்றது இவங்க அந்த பேப்பர் தான் வராங்க எனக்கு காஃபி கூட போட தெரியாது நீங்க சைன் தான் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க இது காஃபி கூட போட தெரியாதான்ற மாதிரி ஷாக்கா வருது சரி அது இருக்கட்டும் நம்ம ஒரு வாரம் அணிமோனுக்காக எங்கேயாவது போகலாம் சொல்றாரு ஒரு வாரமா என்னால முடியாது நான் ரெண்டு நாள் தான் லீவ் எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க அனிமூனுக்கு ஹில் ஸ்டேஷனுக்கு போகலான்னு நினைச்சேன் அப்ப போக முடியாதா அப்படின்றாரு எங்க போனா என்ன நம்ம என்ன சுத்தியா பாக்க போறோம் அப்படின்ற கிண்டலா கேக்குறாங்க இங்க இருந்து நடக்க பாக்குறாங்க இவரு சடனா இவங்களோட கைய புடிச்சுறது எப்படியோ அங்க போய் ரொமான்ஸ் தானே பண்ண போறாங்க அதை இங்கேயே பண்ணலான்ற மாதிரி ரெண்டு பேருமே இந்த இடத்துல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே ரெண்டு நாளா சந்தோஷமா இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கிஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல இப்ப இறக்கி விடும் போது அவங்களை கிஸ் பண்றது இவங்களும் ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க ஆபீஸ்ல இவங்களோட வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இப்படி வேலையை பாத்துட்டு இருக்கும் போது இவர் கால் பண்றாரு அவங்க வேலையில இருக்கிறதுனால போன் எடுக்க மாட்டுறாங்க இதுக்கே ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா அப்செட் எல்லாம் ஆயிட்டு இருக்காரு கல்யாணம் புதுசுன்றதுனால அடிக்கடி இவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க ஈரேனும் என்னோட பஸ்ட் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி தராங்க இவரு வேகமா பிரிச்சு பார்க்கறாரு பார்த்தா அவர் கிளாஸ் தான் தந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறாரு நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதை அடிக்கடி ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இதை வாங்கியிருக்கன்னு சொல்றாங்க ஒரு இடத்துல அதை வச்சிடறாங்க சமையல் வேலையை இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க இப்ப ஈரேன் சமையல் கட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க போன அங்கேயேதான் போயிருப்பாங்க அந்த போன்ல ஏதோ நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி சவுண்ட் கேக்குது ஈரோ எடுத்து பார்க்கறாரு எடுத்து பார்த்தவரு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு இப்ப ஈரன் இந்த இடத்துக்கு வரும்போது ஈரன் கிட்ட கோவமா பேசுறது எதாவது என்கிட்ட மறைக்கிறியான்னு கேக்கறது சொல்லாம விட்டுருப்பேன் மறைச்சிருக்கலாம் மாட்டேன் அப்படின்ற சொல்றாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல காசை சேர்த்துட்டு இருக்க பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்க இதை பத்தி எல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்லு கேட்கறது ஓஹோ இதை பத்தி பேசுறீங்களா ஆமா நான் ஸ்கூல் டைம்ல இருந்தே சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல காசை சேர்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அந்த அக்கௌண்டை கேன்சல் பண்ணிடு அந்த காசு மூலியமா நம்ம ட்ரிப் மாதிரி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஓஹோ வாங்க காசு இல்ல அதனால தர மாட்டியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோபமா பேசுறாரு ஈரோக்கு பெருசா சம்பளம் வராது தான் இவங்க காசுல ட்ரிப் போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த இடத்துல வாக்குவதெல்லாம் வருது பியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்தா யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக தான் வச்சிருக்கேன் இப்போ எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஈரேன் சொல்லிட்டாங்க இவரு பயங்கரமா கோவப்படுறாரு ஒரு ஸ்டேஜ்ல அந்த அவர் கிளாஸ உடைக்கிறதுக்காக போறாரு அது ஏன் காசுல வாங்கினதுன்னு சொல்லிட்டாங்க இவரு கோவமா வச்சிடுறது இது எல்லாத்தையும் மேல இருக்கவங்களும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க பெருமாள் ஈரோ மேல பெரிய தப்பு இல்லைன்ற வரி சொல்றாரு ஆனா பெருமாள் ஒய்ஃப் இருக்காங்கல்ல ஈரோயின் தான் தப்பு இல்லை ஈரோ தான் தப்பு இருக்குன்ற வரி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் லைட்டா முட்டிக்கலாம் ஆரம்பிக்குது நாராயணா இருக்காரு பாத்தீங்களா நீங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்காதீங்க மேற்கொண்டு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கன்ற மாதிரி பெருமாள் கேட்க ஆரம்பிக்கிறது ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்தது இல்ல அதனால ரெண்டு பேருமே பேசிக்காம இருக்காங்க ஈரோதான ஆபீஸ்ல டிராப் பண்றதுக்காக உருவாரு இவங்க அவர் பக்கம் திரும்பி இல்லாம வேற பக்கம் திரும்பி பார்த்த மாதிரி உக்காண்டிருக்காங்க இதே மாதிரிதான் ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை போகுது மாத்தி மாத்தி கால் பண்ணிக்கலாம் தோணுது ஆனா கால் பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஈரோ சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாரு பார்த்தா சாப்பாடு எதுவுமே இல்ல இன்னைக்கு தானே என்னால சமையல் பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு ஈரின் சாப்பிடறதுக்காக பிரியாணி இந்தாங்க இத சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி பிரியாணியை தந்துடுறாங்க இவரும் கோவமா அந்த பிரியாணியை சாப்பிட்டு இருக்காரு மறுநாள் ஹீரோட டேர்னா இருக்கும் ஆனா ஹீரோ சமைக்காம இருக்காரு என்ன சமையல் பண்ணலையான்னு கேக்குறாங்க பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட தந்துடுறாரு ஹீரோ இந்த மாசத்துல இருந்து இன்கிரிமெண்டா அதிகமா கிடைக்கும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு ஆனா இன்கிரிமெண்டா கொஞ்சோண்டு காசு தான் இவருக்கு ஏறுது இதனால கோவப்பட்டவரு மேனேஜர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு கண்டிப்பா எனக்கு இன்கிரிமெண்ட் அதிகமா வேணும் சார் இல்ல வேலையை விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றது ஆறு மாசம் கழிச்சு வேணா இன்கிரிமெண்ட் தரேன் இப்ப வேலையை பாருன்னு சொல்றாரு ஈரோக்கு கோவம் வருது கண்ட்ரோல் பண்ணிட்டு வேலையை பாக்கிறதுக்கு போறாரு அப்ப மேனேஜர் இருக்காருல்ல இவர் ஐடி கம்பெனில வேலை பார்க்குறாரு இவருக்கு இன்கிரிமெண்ட் வேற தருவாங்கன்ற மாதிரி எல்லாம் புலம்பிட்டு இருக்காரு இதை கேக்குற ஹீரோக்கு திரும்பி கோவம் வந்துருது நான் இதுக்கப்புறம் இந்த வேலைக்கு வரமாட்டேன் நீங்க எப்படி சமாளிக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி கோவமா இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறது இந்த விஷயத்தை ஈரின் கிட்ட சொல்லணும்ல இவரு டர்ன் இல்லனாலும் பரவாயில்லன்ற மாதிரி இவரு சமையல் வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காரு எப்படியாவது பொறுமையா இந்த விஷயத்த சொல்லிருந்தோம்னு நினைக்கிறாரு அதுக்குள்ள ஈரன் இருக்காங்கல்ல என்ன ஓன் டேர்ன் இல்லாம சமையல் எல்லாம் பண்ணிருக்க இருந்து ஏதாவது வேலை ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இதனால இவரு உள்ளுக்குள்ள ஷாக் ஆயிடுறாரு இத பத்தி இப்ப சொன்னா ஓவரா பேசுவா வேணான்னு விட்டுறாரு வேலை போயிருச்சு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு ஈரன் மறுநாள் காலையில வேலைக்கு கிளம்பி போயிருந்தாங்க இவர் ஏதோ இன்னைக்கு லீவ் போல அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு கிளம்பி போறாங்க இப்ப மறுநாள் ஈரணும் வேலைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுறாங்க இன்னைக்கே இவர் போகாம இருக்காரு என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ற கதவுல காத வச்சு பாத்துட்டு இருக்காங்க சட்டினி இவர் கதவை திறந்துடுறாரு அந்த சமயம் இவங்க ஸ்கிரீனை கிளீன் பண்ற மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க மட்டும் தானே வீட்டுல இருக்காரு இப்ப ஒவ்வொருத்தவங்களாம் இது அதுக்கான பில்லு இது இதுக்கான பில் இவரு கிட்ட பில்லா தந்துட்டு இருக்காங்க என்ன இத்தனை பில்லு தராங்க இவரு யோசிச்சிட்டு இருக்காரு இவர் ரெகுலரா போகாம இருக்கார்ல எதனால அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரியல அதை கேட்கவும் முடியாம இவங்க கேட்காம இருக்காங்க இந்த பில் எல்லாம் இவர் பே பண்ணோம்ல ஹீரோயினுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு நேரடியா சொல்ல முடியாததுனால ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வர மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு மச்சா நான் அந்த வேலையை விட்டுட்டேன்டா சீக்கிரமா வேற ஒரு வேலை எனக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்பன்னு பார்த்து ஃபோன் வந்துருது இவர் நடிச்சிருக்காரு அப்படின்றது ஒய்ஃப்க்கு புரிஞ்சிருது இவருக்கு பில்லுக்கு காசுலாம் எல்லாம் தேவையில்ல அதை இன்டெரக்டா கேட்கறாரு இவங்க எதுவுமே பேசாம இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்தாங்க என்ன கிளம்பி போயிட்டா பில்லுக்கான அமௌண்ட்டை தருவாளா மாட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு இப்ப வீட்டுல உக்காந்து டிவி பாத்துட்டு இருக்காரு அப்பதான் அவங்க பில்லுக்கான அமௌண்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே இவரும் மத்தவங்களுக்கு போட்டு விட்டு கிளியர் பண்றாரு ஈரவன் கிரிக்கெட் மேட்ச் பாத்து இருக்காரு ஈரன் வேற ஒண்ணு பாக்கணும்னு நினைக்கிறாங்க ரிமோட்டை தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க அதெல்லாம் முடியாது மேட்ச் இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் காலிங் யாரோ அடிக்கிறாங்க பார்த்தா கேபிளுக்கான காசை வாங்குறதுக்காக தான் ஒரு பையன் வந்திருக்கான் ஈரனும் கேபிளுக்கான காசெல்லாம் எடுத்து தராங்க இதெல்லாம் பாக்குற இவர் இருக்காரு பாத்தீங்களா ரிமோட் அமைதியா வச்சிருக்காரு நீ பாக்கணும்னு சொன்னல அதை வேணா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு ஒரு மாசத்துக்கு மேல ஆயிருது ஈரன் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஈரோட ஞாபகம் வருது அவர் கூட சேர்ந்து எடுத்த போட்டோ எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க நம்மளே இன்னைக்கு அப்ரோச் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அவர் வெளியே வேலை பார்த்துட்டு இருக்கும் போது செடியூஸ் பண்ற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அவர் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாரு ஆனா ஒய்ஃப் ட்ரை பண்ணது இவருக்குமே நல்லா தெரிஞ்சிருது இப்ப ஒய்ஃப் படுத்திருக்கும் போது பக்கத்துல வந்து இவர் கட்டிப்பிடிக்கிறது சாப்பாடு காமத்துல மட்டும் நம்மளோட ஈகோலாம் தள்ளி வச்சிருவோம் மத்த இடத்துல நம்ம எப்பவுமே போல இருந்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க அந்த இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறாங்க ஹீரோ காலையிலேயே உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்காது ஈரோன் இருக்காங்க பாத்தீங்களா வேலைக்காக கிளம்பி போயிடுறாங்க இப்ப வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும் போதும் அதே பொசிஷன்ல இவர் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு எதுக்காக இவ்வளவு நேரம் டிவி பாத்துட்டு இருக்கீங்க வேலைக்கு ட்ரை பண்ணல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இவர் பயங்கரமா கோவப்படுறாரு இவ பில் எல்லாம் பே பண்றாள் அதனால்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு இவரை பொறுத்த வரைக்கும் பி எஃப்லாம் இருக்கும்ல அதை கேன்சல் பண்ணிருக்காரு அந்த காசு வந்துருது இதுக்கப்புறம் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறது அந்த காசு மூலியமா பயங்கரமா சரக்கெல்லாம் அடிக்கிறாரு அடிக்கிறது ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு லேட் நைட்டு தான் வீட்டுக்கு வராது பயங்கரமா குடிச்சிட்டு வந்திருக்காரு இவங்களை கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு இதை பாக்குற இவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப காலையில யாரோ கதவை தட்டுறாங்க ஈரின் தான் கதவை தறக்குறாங்க பார்த்தா ரெண்டு பேரோட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஐயோ வேற வந்துட்டாங்களே அப்படின்றது ஈரன் எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறாங்க காபி போட்டு எத்து வரேன் அப்படின்ற மாதிரி கிச்சனுக்கு வந்துடுறாங்க பக்கத்துல வந்த அம்மா இப்பயாவது சமையல கத்துக்கிட்டேன்னு கேக்குறாங்க இவங்க கத்துருக்கலாம் மாட்டாங்க இருந்தாலும் கத்துக்கிட்டேன்னு போய் சொல்றாங்க இப்ப மாமனார் இருக்காருல்ல என்ன மாப்ள நீங்க வேலைக்கு கிளம்பலியா அப்படின்னு கேக்குறது நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது நீ பாக்குறது மெக்கானிக்கல் ஃபீல்டு ஒர்க் இல்ல என்னடா ஒர்க் ஹோம் அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறது இல்லப்பா ஒரு மிஷின் ஐடியா கொடுத்து சரி பண்ணிடுவேன் தான் வீட்டுலதான் இருப்பா சொல்றது ஒரு வழியா ஹீரோயின் கஷ்டப்பட்டு காஃபி எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க இப்ப எல்லார்கிட்டயும் காஃபி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க இப்ப ஈர பாக்குறதுக்காக ரூம் கொண்டுறாங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ள நந்துட்டு இருக்க சண்டை வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரிய வேணாம் வீட்டுல இருக்கவங்க முன்னாடி நம்ம ஒத்துமையா போன்னு சொல்லிட்டாங்க சரின்ற மாதிரி சரி காஃபியை தாண்ட மாதிரி இவங்க சட்டனா காஃபி எடுத்து குடிச்சிடுறாங்க அவங்க முன்னாடி மட்டும்தான் ஒத்துமையா நந்துக்க சொன்ன மத்தபடி நம்ம எப்பவுமே பண்ணிட்டு இருக்கிறதா பண்ணிட்டு இருப்போம் சொல்லிட்டாங்க இப்ப வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க ஈர மட்டும்தான் வீட்டுல இருக்காரு அம்மாக்கு ஐன் பாக்ஸ் தேவைப்படுது எங்கட ஐன் பாக்ஸ் கேக்குறாங்க இவர் வீடு முழுக்க தேடுறாரு ஆனா எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல ஈரனுக்கு தான் தெரியும் அப்படின்ற கால் பண்ணி கேட்கறாரு இங்கே தான் இருக்கும்ன்ற மாதிரி அவங்களும் இடத்தை சொல்லிடுறாங்க ஈரோடு அப்பாவும் வைஃபை பாஸ்வேர்டை கேட்கிறது இவர் ஏற்கனவே பாஸ்வேர்டு போட்டிருக்கிறதுனால திரும்பி திரும்பி இவர் போட தேவையில்லை அதனால இவருக்கு பாஸ்வேர்டு ஞாபகம் இல்ல யோசிச்சு யோசிச்சு பார்க்கறாரு ஞாபகம் இல்ல ஈரனுக்கு கால் பண்ணி தான் பாஸ்வேர்டை கேட்டு அப்பா கிட்ட சொல்றாரு ஈரன் அப்பா ஒரு பொருளை கேட்கறது அதுவும் எங்க இருக்குன்னு இவருக்கு தெரியல ஈரன் கிட்ட தான் கேட்டு அப்பா கிட்ட சொல்றாரு ஆக மொத்தத்துல வீட்டை பத்தி நமக்கு எதுவுமே தெரியலன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு இப்போ நைட்டு சமையல் பண்றதுக்கு ஈரன் கஷ்டப்பட்டு இருக்காங்க இதை புரிஞ்சுக்கிட்டு ஈரோவும் புக்கு படிக்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறது நான் சொல்றேன் அந்த மாதிரி பண்ணு அப்படின்ற சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இவங்களும் காதில் வாங்கி அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது மூலியமாக லைட்டா பாண்டிங் கிரியேட் ஆகுது ரெண்டு பேருமே சிரிச்சு பேசுகிறாங்க ஈரன் ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி பிளான் பண்ணிருப்பாங்க எல்லாருமே அவங்க பார்ட்னர் கூட தான் வர ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல நீ ஹஸ்பண்ட அப்படின்ற வந்து சொல்லிட்டாங்க எப்படி அவரை கூட்டு வருது அப்படின்ற ஈரன் இந்த இடத்துல பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப ஹீரோ கிட்ட வந்து நாளைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க எப்பத்துல இருந்து கிட்ட பார்ட்டிக்கு போறதுக்கு பர்மிஷன் எல்லாம் வாங்கின நீ அதான மாதிரி இவரு கேக்குறாரு அது இல்ல நீங்களும் வரணும்னு சொல்றாங்க என்னெல்லாம் வர முடியாதுன்னு சொல்றாரு உங்களை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி உங்க சொல்றாங்க நம்ம ரெண்டு பேர் பார்ட்டிக்கு போயிட்டா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி உங்க வேணுன்றே சத்தமா பேசுறாங்க இப்ப மாமியார் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க நாங்க ரெண்டு பேருமே நாளைக்கு நைட்டு பார்ட்டிக்கு போறோம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நாங்க போகாம வேணா இருக்கோன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா நாங்க பாத்துப்போம் நீங்க ரெண்டு பேர் போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க வேற வழி இல்லாம இவங்க ரெண்டு பேருமே அந்த பார்ட்டிக்கு வந்துடுறாங்க ஹீரோ யார்கிட்டயும் பெருசா ஒட்ட மாற்றாது ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும் போது இவர் பாரை பத்தி கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு இப்ப பார்ல சரக்க வச்சிட்டு இருக்கும் போது ஈரனோட கொலிக்கும் இவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறாரு ஏன் என் வேலையை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி இவர் கோவமா பேசுறாரு கோவமா அந்த இடத்த விட்டோம் கிளம்பி போயிடுறாரு அப்படி என்ன கேட்டுட்டோம் இந்த ஏன் என் இவ்வளவு கோவ அவர் யோசிக்கிறாரு ஈரன் ஃப்ரெண்டு தான் அங்க காம்பேர் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒரு கேம் விளையாட போறோம் கப்பல் ரெண்டு பேர் தான் இந்த கேமை விளையாட போறாங்க ஒருத்தர் ரோஸ் பண்ணிக்கணும் இதை காமெடியா மட்டும் தான் நீங்க பாருங்க சீரியஸ் எல்லாம் ஏத்துக்காதீங்கன்னு சொல்றாங்க எல்லா கப்பலும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க ஒவ்வொரு கப்பலும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க மாத்தி மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் கடைசியில சாரிலாம் சொல்லி ரெண்டு பேருமே அங்க இருந்து சேர்ந்து போறாங்க

இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க ஆனா வெளியே இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே கிண்டல் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க இவங்க சமையல் சரியா பண்ண மாட்டாங்கல்ல அதை பத்தி சொல்றாரு இவரு வேலைக்கு போகாம இருக்காருல்ல அதை பத்தி அவங்க சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப சீரியஸா பேசுறாங்க ஆனா பாத்துட்டு இருக்க எல்லாருமே காமெடின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ்ல சேர்ந்து போகாம அவர் மட்டும் தனியா எந்திரிச்சு போயிடுறாரு சோ அங்க இருக்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருது ஈரன் கொஞ்சம் ஓவரா பேசிட்டதான் ஈரனே ஃபீல் பண்ணிட்டாங்க அங்கெல்லாம் இவர்கிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்தி இந்த இடத்துக்கு அம்மா வந்துடுறாங்க வாங்க அப்பல சாப்பாடு ரெடின்ற மாதிரி சொல்றாங்க இவர சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு இப்போ எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இப்பதான் ஈரக்கு வேலை போயிடுச்சு அப்படின்றது அப்பாவுக்கு தெரிய வருது இது எதுக்காக முன்னாடியே சொல்லு அப்படின்ற அப்பா கேட்டுட்டு இருக்காரு அதே மாதிரி மாமனார் இருக்காரு பாத்தீங்களா அடுத்து என்ன ஜாப் மாப்ல ட்ரை பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு இவர் எந்த பதிலும் சொல்லாம இருக்காரு அதான் கேட்கிறாரு வாயை திறந்து சொல்லு அப்படின்ற மாதிரி இவரோட அப்பா திட்டுறாரு இவர் இருக்காரு பாத்தீங்களா எனக்கு ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணுன்ற மாதிரி ஆசை இருக்கு நான் அது பண்றதுக்கான தான் இறங்கி இருக்கேன்னு சொல்றாரு எது ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ண போறியா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஏகப்பட்ட காசு தேவைடா உங்ககிட்ட ஏது காசு நீ ஒழுங்கா இந்த வேலையை பார்த்து போன்ற மாதிரி சொல்றது ஹீரோ எதுவுமே பேச முடியாம இந்த இடத்துல சோகமா இருக்காரு இதெல்லாம் பாக்குற ஹீரோயின்கும் இந்த இடத்துல கஷ்டமா இருக்கு இப்ப நைட்டு ரெண்டு பேருமே படுத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்ப ஈரோவா எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது ரெடி பண்ணி தரியான்னு கேக்குறாரு இவங்க என்ன பண்றாங்கன்னா பிரெட் எல்லாம் ஸ்லைஸ் மாதிரி ரெடி பண்ணி இவருக்கு தந்துட்டு இருக்காங்க இவங்க பேசிட்டு இருக்கும் போது பன்னெண்டு மணி ஆகி அலாரம் அடிக்குது அலாரம் உடனே இவர் இருக்காரு பாத்தீங்களா பேக்கெட்ல கைவிட்டு ஒரு டைமண்ட் ரிங்கு எடுக்கிறாரு இவருக்கு காசு வந்தது பாத்தீங்களா அது மூலியமா தான் இவங்களுக்கு ரிங்க வாங்கியிருப்பாரு இவங்க ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியா இருக்கும் அதுக்கு கிஃப்டா தராரு எதுக்காக இவ்வளவு காஸ்ட்லி கிஃப்ட் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டு இருக்காங்க நானும் ஒன்னு தரணும் இருங்க எத்தனை வந்து தரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் எடுக்கிறதுக்காக போறாங்க ஆக்சுவலா இவங்க ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இவர்கிட்ட மொத்தமா தந்துடுறாங்க இது மூலியமா அந்த ஸ்டார்ட்அப் அப் பிசினஸ் ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க ஆக்சுவலா இவருக்கு ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்கிறது இவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் அதுக்காக தான் இந்த காசு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அதிக அன்பு இருக்கதான் செய்து ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க ஈகோ தான் இவங்களை தடுத்து வச்சிருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பெருமாளும் கதையை சொல்லி முடிக்கிறது ஈகோ தான் எல்லாத்துக்குமே பிரச்சனை அந்த ஈகோவை மட்டும் நம்ம தள்ளி வச்சிட்டோம்னா எப்பவுமே ஒத்துமையா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு என் கேள்விக்கான பதில் எனக்கு கிடைச்சிருச்சு நான் கிளம்புறேன்ற மாதிரி நாரதம் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறது இப்ப பெருமாள் இருக்காருல ஒய்ஃப காலம் மிதிக்க சொல்லி சொல்றது ஒய்ஃப் ஒரு பார்வை பாக்குறாங்க ஏன் நீங்க மிதிக்க கூடாதுன்ற மாதிரி கேக்குறாங்க இவர் இருக்காரு பாத்தீங்களா இப்ப ஒய்ஃபோட காலம் மிதிச்சிட்டு இருக்காரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ இல்லாம இருக்கணும்னு சொன்னாரு பாத்தீங்களா அதை இவங்களும் செயல்படுத்துற மாதிரி நமக்கு காட்டுறாங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட பிசினஸ் நமக்கு காட்டுறாங்க ஹீரோ பிசினஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிடுறது அந்த பிஸ்னஸும் நல்லபடியா போகுது அது மூலயமா நிறைய காசு எல்லாம் சம்பாதிக்கிறது இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஒத்துமையா இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க இதோடைய ஹாப்பியா நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க இந்த படம் அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்